கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஹென்ரி கேவிலா என்னங்க சொல்றீங்க, உண்மையாவே வா? ஆமாங்க, உண்மைதான். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஜிஓடில இருந்து இன்னைக்கு மூணு தரமான அப்டேட் தாங்க பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. ஃபைனலி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இப்போ தமிழ் டப்பிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த தமிழ் டப்பிங் ஜியோ சினிமால ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நாளா நானும் வந்துரும் வந்துரும்னு சொல்லிட்டே இருந்தாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்டே இருந்தாங்க, ஃபைனலி இப்போ வந்தாச்சு. என்ன ஒரு விஷயம்னா, இந்த தமிழ் டப் வெர்ஷன் ரொம்பவே சுமாரா தாங்க இருக்கு, எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. இங்கிலீஷ் வெர்ஷன்லயே பாக்குறது தான் பெட்டருங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸை பொறுத்தவரை ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி பிளாட்ங்க, டாப் 10 பெஸ்ட் வெப் சீரிஸ் அப்படின்னு கூகுள் பண்ணாலே இந்த வெப்சீரிஸை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். விஷுவல்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருக்கும். அடுத்தடுத்து எபிசோட்ஸ் எப்படா வரும் அப்படின்ற மாதிரியான ரொம்ப ஹைப்பில் இருந்த டைம்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இப்போ ப்ராப்ளமே இல்லை, அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரி பிளாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பிளாட் தான் இருக்கும், ஆனால் சப் பிளாட்ஸ் கிட்டத்தட்ட 15-20 வரை இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த தரமான எபிசோடை கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஹவுஸ் ஆஃப் டிராகன் சீசன் 2 ஓட அப்டேட் வந்திருக்குங்க. சீசன் 1 எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக வந்த ஒரு தரமான வெப்சீரிஸ் தான் ஹவுஸ் ஆஃப் டிராகன். இந்த வெப்சீரிஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு ஒரு ப்ரீக்வலாக நடக்கிற விஷயங்களை ஷோகேஸ் பண்ணுற வெப்சீரிஸ் தான். பெரிய லெவலில் ஆக்ஷன் சீக்வன்ஸோ வார் சீக்வன்ஸோ இல்லைனாலும் ஒரு ஒரு கேரக்டருக்கான டெவலப்மெண்ட்டும் செம்மையாக இருக்கும். கேரக்டர் ஆர்க்கை பக்காவாக டியூன் பண்ணி எடுத்து காமிச்சிருப்பாங்க. இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகனோட சீசன் 2 சம்மர் 2024 ரிலீஸ் ஆக போதுங்க. காட்ல ஒரு 3 டிராகன்ஸ் மட்டுமே பார்த்துருப்போம், ஆனால் ஹவுஸ் ஆஃப் டிராகனில் நிறைய டிராகன்ஸ் வரப்போதுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு ப்ரீக்வலாக வர விஷயங்கள் தான் இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன். இதில் நிறைய டிராகன்ஸ் இருக்கும், அதுங்களுக்குள்ள நடக்கிற போற அப்படியே ஷோகேஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கப்போ இதில் நிறைய டிராகன்ஸ் வாரில் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் காட்ல நீங்கள் பேலன்ஸ் இருக்க 3 டிராகன்ஸை பார்த்துருப்பீங்க. ஒரு எப்பிக்கான பேட்டில் இந்த சீசன் 2 இருக்கும்னு நம்புவோம். யாரெல்லாம் அந்த சீசனுக்காக மரணமாக வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, கேம் ஆஃப் இருந்து ஸ்பின் ஆஃப் சீரிஸா ஒன்று ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன வெப்சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஆஃப் 7 கிங்டம் அப்படின்ற வெப்சீரிஸ் தாங்க. இந்த வெப்சீரிஸ் த ஹெஜ் நைட் அப்படின்ற நாவல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கிற வெப்சீரிஸ் தான். ஸோ இந்த வெப்சீரிஸ்க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் இனிஷியலாக காஸ்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் தான் நம்ம ஹென்ரி கவில் நடிக்க போகிறதா பேசிக்கிறாங்க. பிக்சரில் இவர் நடிச்சப்போ நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. சூப்பர்மேன் ரோலில் நடிச்சிட்டு ஒரு ஹிஸ்டாரிக் ரோலில் எப்படி நடிக்க போறாரு அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க, அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. பட் ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எல்லாரும் வாயும் அடிச்சிட்டாருங்க நம்ம ஹென்ரி கவில். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இந்த வெப்சீரிஸ்ல இவர் அவரோட பெர்ஃபார்மன்ஸையும் தரமா கொடுப்பாரு நம்ம. ஃபைனலி காட் தமிழ் டபுள் வெர்ஷன்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான ஹாலிவுட் அப்டேட்ஸ்க்கு நம்ம மேலி டாக்ஸ் சேனலை உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.